அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லா. ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 3:00 மேலே விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலி என்னுடைய தங்கச்சி ஊருக்கு நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரைடே ஒரு 3:00 அந்த மாதிரி கிளம்பினோம். ஸோ போகும்போதே பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கிளிப்பு பேங்கிள்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் ரெகுலராக வாங்குகிற ஒரு ஷாப்பில் போய் ஃபேன்சி ஸ்டோரில் அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு 3:30 அந்த மாதிரி பஸ்ஸில் கிளம்பணும். ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு போகும்போது பாப்பா கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் போகிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ணனும் தங்கச்சியும் என்ன டிஸ்டர்ப் பண்ணல, ஜாலியாக இருந்துச்சு இந்த ட்ராவல். போய் சேர்கிறதுக்கே 9:30 மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலி எங்கே போகிறோன்னு சொல்லல, ஈரோடு தான் போகிறோம். ஈரோடில் தான் என் தங்கச்சி இருக்கா. ஸோ அங்கே தான் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். சூரியன் மறைகிற அந்த காட்சி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபோன் கையில் இருந்ததுனால அதுவும் ஷூட் பண்ணிட்டேன். ஸோ இது பள்ளிப்பாளையம் இது. ஸோ டேயில் வந்திருந்தால் அந்த பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஸோ 9:30 போனதுனால தங்கச்சி வந்து குழம்பு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா. ஸோ நாங்கள் போகிறதுக்கு அப்புறமா ஆம்லேட் ரெடி பண்ணேன். ஸோ குயிக்காகவே அதுவும் செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ ஆக்சுவலி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி குக்கிங்னாலே என்னன்னு தெரியாது. பட் இப்போ ரொம்ப சூப்பராக சமைக்கிறா. அது மட்டும் இல்லை, ரொம்ப குயிக்காகவும் பண்ணுறா. எல்லா வர்க்கும் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. பையனுக்கும் பாப்பாவுக்கும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டு, எப்படா போவோம் இங்கே விளையாடுவோன்னு இருந்துச்சு. ஸோ வந்த உடனே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தங்கச்சிக்கு வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்கா, இப்போ தான் ஒரு 4 மந்த் பொண்ணுக்கு. ஸோ அலிஃபு வந்து பாப்பா கூட விளையாடிட்டே இருந்தா, ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா டிஸ்டர்ப் பண்ணாமல். நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு காஃபி குடிக்கிற பழக்கம். ஸோ அவளுக்கு அது தெரியும், காஃபி கொடுத்தா. ஸோ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தூங்கிட்டோம். The next morning. என்னுடைய விலாக் வந்து நான் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மார்னிங் எந்திரிக்கும் போதே எனக்கு ஒரு கூல் போட்டு கொடுத்தா. ஸோ எப்போவுமே காஃபி இல்லைனா டீ குடிக்கிற பழக்கம். ஸோ அன்றைக்கி வந்து அவள் கூல் செஞ்சு கொடுத்தா, வேண்டான்னு சொன்னால் அதையும் வாங்கிப்பா. ஸோ ஓகேன்னு குடிச்சிட்டேன். அலிஃபுக்கு வந்து தங்கச்சினா கொஞ்சம் பயம், அதனால் அவள் ஊட்டி விட்டால் சீக்கிரமாக சாப்பிட்டுப்பா. நான் ஊட்டி விட்டால் 1/2 hour மேலே ஆகும். ஸோ அவள் ஒரு 10 minutes ஒரு தோசையை விட்டா, பார்க்கவே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஒரு எக் தோசை வேணும்னு கேட்டேன். எக் தோசையில் ஆனியன் போட்டு, ஸோ அதுவும் எனக்கு செஞ்சு கொடுத்தேன். என்னுடைய டெய்லி விலாக் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. குழந்தைங்க சாப்பிட்டதுக்கப்புறமா ஜாலியாக சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க. பட் அலிஃபுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஸோ அது அவன் ஓட்டும் போது பார்க்கவே கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு. ஸோ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் கரெக்டாக ஒரு 11 to 12 இருந்துச்சு இவங்க சைக்கிள் ஓட்டினது. ஸோ நான் சொல்லிகிட்டே இருந்தேன் உள்ளே போங்கன்னு, பட் யாருமே போகல. ஸோ அங்கேருந்து உள்ளேருந்து தங்கச்சிக்கு ஒரு கற்று கற்றுனா, ஸோ எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. ஆக்சுவலி ஈரோடுனாலே செம்ம வெயில் இருக்கும், இது சம்மர் டைம் வேறு, சொல்லவே வேண்டாம். வெளியே நின்றுட்டுருக்கும் போதே ஒரு கொரியர்கார அண்ணா வந்து ஒரு பார்சல் கொடுத்தாங்க. பட் நான் அதை வாங்கலை, யாருனே தெரியாமல் கொடுக்குறாங்க போல இருக்குன்னு. அப்புறமா தான் தங்கச்சி வந்து தங்கச்சியோடைய பேர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வாங்கி அது ஓப்பன் பண்ணி பார்த்தா, தங்கச்சி தான் பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தா, செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ அப்போவே போட்டு விட்டு சைஸ் எல்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அந்த ப்ளூ அந்த ஒயிட்டும் செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப நேரம் கழட்டவே இல்லை. ஸோ அப்படியே ஜாலியாக விளையாடிட்டே இருந்தா. ஸோ அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது பாப்பாவுக்கு. ஸோ அதுக்கப்புறமா குழந்தைங்க வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து பாப்கார்ன் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு. எப்படியாச்சும் கொஞ்சம் நேரம் வீட்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாப்கார்ன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி வந்து மத்தியானத்துக்கு மேலே வெளியில் அவுட்டிங் எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணோம். என் பையனுக்கு ஸ்விம்மிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஈவினிங் ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவன் வந்து எப்போ ஈவினிங் ஆகும்னு டைமையே பார்த்துட்டு இருந்தான். ஸோ குழந்தைங்களுக்கு பாப்கார்னும் எனக்கும் தங்கச்சிக்கும் ஒரு டீ செஞ்சு கொடுத்தா. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் குடிச்சிட்டு மத்தியானமாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா சீக்கிரமாக போயிட்டால் கொஞ்சம் நேரம் வரைக்கும் நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு குயிக்காகவே நம்ம சமையலெல்லாம்
ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் பண்ணல, தங்கச்சி தான் பண்ணேன். சரி ஓகே, வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ஷூட் பண்ணலாம்னு சொல்லி போனால் அங்கே போயிட்டு ஒரு வேலை சொன்னால், ஃப்ரிட்ஜில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது எடுத்துக்கூடேன்னு. ஸோ போகாமலே இருந்திருக்கலாம். ஸோ அவளுக்கு அவள் கேட்டது எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ அப்பப்போ டைம் கிடைக்கும்போது நடுநடுவில் போய் ஷூட் பண்ணது தான் இதெல்லாம். ஸோ நிறைய இடத்துக்கு நாங்கள் போனோம், அங்கெல்லாம் ஃபோன் எடுக்க முடியல குழந்தை கையிலேயே இருந்ததுனால. ஸோ அது மட்டும் இல்லை, சில கடையில் வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது, ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சமைக்கிற வேலையெல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் போய் வீடியோ எடுத்தேன். ஸோ என்ன சமைச்சிருக்கான்னு பார்க்கலாம். சாப்பாடு செஞ்சுருக்கா, ஆல்ரெடி யாரோ சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இது வந்து பருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க, தால்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பீஃப் கிரேவி செஞ்சுருந்தா செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா வெளியே போகிறதுக்கு கார் புக் பண்ணியிருந்தோம். ஸோ பாப்பா வந்து வெளியவே நின்றுட்டுருந்தா, சரி வெளியே போயிட்டு கேட்டுக்கு வெளியெல்லாம் போய் பார்க்குறா கார் வந்துருச்சான்னு சொல்லிட்டு. ஃபைனலாக ஒரு 3:30 மேலே கார் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே போனோம். என் தங்கச்சியோடைய நாத்தனாரும் வந்திருந்தாங்க. ஸோ நாத்தனார் அவங்களோடைய பாப்பா தான் இது. ஸோ பார்க்க எந்தளவுக்கு அழகாக இருக்காளோ அந்தளவுக்கு சூப்பராக பேசுவாள். இவள் பேசுகிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவக்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன், சும்மா சும்மா ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பித்தாச்சு. அலிஃபு கைஃபு வந்து என்னை டென்ஷன் பண்ணாமல் ஜாலியாக அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டே வந்தாங்க. ஸோ இந்த பிளேஸ் தான், இதோடய பிளேஸ் நேம் வந்து கார்னிஷ். இங்கே சுற்றி பார்க்க அவ்வளோ இடம் இருக்காது, பட் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்விம்மிங் ஃபூல் இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே இம்பார்ட்டண்ட்டாக போனோம். பாப்பா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி வந்து பாப்பா இதுதான் ஃபஸ்ட் டைம் தண்ணியில் இறங்கியிருக்கா இந்த மாதிரி ஸ்விம்மிங் ஃபூலில், பட் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பையன் வந்து அந்த பெரியவங்கெல்லாம் குளிப்பாங்கள்ல, ஸோ அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டான். ஸோ அவள் தனியாக போக வேண்டான்னு சொல்லிட்டு நானும் அவன் கூடயே இருந்தேன். எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சின்ன வயசு ஞாபகம் தான் அதிகமாக வந்துச்சு. 1 hour மேலே ஆயிடுச்சு. பாப்பா வந்து வெளியே வர்ற மாதிரி ஐடியாவே இல்லை. ஸோ கூப்பிட்டாலே அவளை வந்து காதே கேட்க மாட்டேங்கிது, அவள் பாட்டுக்கு அவன் விளையாடிட்டே இருந்தா. ஸோ அந்த வீடியோவும் அப்படியே ஷூட் பண்ணேன். ஸோ அவன் பாட்டு எங்கேயோ போகிறா, கொஞ்சம் கூட பயம் இல்லை அவளுக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது. குளித்ததுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ காளான் சில்லி, கோபி மஞ்சூரியன், ஸோ அதுக்கப்புறமா கோபி சில்லி, ஸோ அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறமா டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் ப்ரைஸ் வந்து செம்ம ஹெவியாக இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ப்ரைஸாக இருந்துச்சு அங்கே. ஸோ இது வந்து என் தங்கச்சியுடைய பாப்பா, பேர் வந்து இஃப்ஸா மரியம். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ சேம் இவன் அப்பா மாதிரியே டோட்டலாகவே, இவங்க அப்பா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஒரு குட்டி பார்க் இருக்குது, ஸோ குழந்தைங்களோடையது. ஸோ அங்கேயும் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஜாலியாக அவங்க விளையாடிட்டே இருந்தாங்க. ஸோ அலிஃபு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தா, அந்த டே ஃபுல்லாகவே செம்மையாக இருந்தா. ஸோ ஊருக்கே போக வேண்டாம், நம்ம இங்கேயே இருந்துடலான்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு, நாங்கள் நைட் வரைக்கும் அங்கேயே இருந்தோம். ஒரு 7:30 மேலே தான் இங்கேருந்து நாங்கள் கிளம்புனதே. போகும்போதே வெளியிலேயே சாப்பிட்டு போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நான் நெக்ஸ்ட் டே விலாக் தான் எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. ஸோ லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். நாங்கள் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே தங்கச்சி வந்து சமைச்சிட்டேன். முட்டை போட்டு மக்ரோனி பண்ணியிருந்தேன், செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா என் தம்பி திருப்பூர்லேருந்து வந்திருந்தேன். ஸோ அது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவன் வருவான்னு. ஸோ அவன் வந்தது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தங்கச்சி பையனும் பாப்பாவும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, பட் கொஞ்ச நேரத்துல ஜாலியாக ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறமா வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலி வந்து நிறைய பொருள் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஹேண்ட் பேக், அப்புறமா என் பையனுக்கு பேக்லாம், ஸ்கூல் பேக்லாம் வாங்கணும். ஸோ நிறைய கிளாத் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறமா ரம்ஜான் பண்டிகைக்கும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி வெளியில் வந்துட்டோம். ஸோ வந்ததே ஒரு 11:30-12:00 ஆயிருந்துச்சு. ஸோ இந்த பேக் வந்து எனக்கு ஹேண்ட் பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். ஆக்சுவலி வந்து எல்லா பேக்கும் செம்மையாக இருந்துச்சு, ப்ரைஸும் அவ்வளோ இல்லை, ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா துணி வாங்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, பார்க்கவே செம்ம. இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட் நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால இந்த ட்ரெஸ் ரொம்ப லாங்காகவே இருந்துச்சு. ஸோ இந்த பேங்கிளும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதுவும் கொஞ்சம் ஷூட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா நைட்டும் மறுபடியும் எகைன் நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ போயிட்டு வந்து 10:00 மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தான் போனோம். ஸோ வந்த உடனே சப்பாத்தி சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்.
So, avladan guys, indha vlog idoda mudiyudhu. So, indha video la na starting liye sollirupen, indha video la useful ana content kandippa irukadhu, but konjamachi entertainment ah irukum nenaikiren. So, irundhuchina oru like pannirunga, ennude channel la subscribe pannama paakringa, subscribe panni support pannunga. So, regular ah paakanum aasa pattingana, please all button ah select pannikonga. So, indha video ku appadiye like pannirunga. Thank you so much.